என்னால் வீட்டில் இருந்தபடியே மோர் தென் அ லேக் ஏர்ன் பண்ண முடியுது. அதுக்கு ரீசன் நான் பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம்ஸ் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணதான். இந்த பேசிவ் இன்கம்ஸில் நான் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணலாம், ஸோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். நம்மளோட தேர்ட் பிளேஸில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியாவில் சொல்ல போனால், நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர், நான் வந்து பிஸ்னஸ் ஓனராக என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட பேர் வந்து ஏ. இந்த ஏயோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபீஸ். 5000 ரூபீஸ் உள்ள ப்ராடக்ட்டை கஸ்டமர்கிட்ட நம்ம சேல் பண்ணோம். ஸோ நான் போய் டேரெக்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 கஸ்டமர்ஸை ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி போனால் ஒரு 100 பேர் ரீச் அவுட் பண்ண முடியும். பட் ஆனால் 10 கஸ்டமர்ஸ் இன்னொரு 10 பேர்கிட்ட சொன்னால் அது மூலமாக என்னால் 20 பேர்கிட்ட ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ நான் அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட பை பண்ணுற பீப்புள்கிட்டயே நான் வந்து இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்போ சொல்ல வரீங்கன்னா அந்த 10 பீப்புள் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணி பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்க பட்சத்தில் இதை இன்னொருத்தவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதில் விஷயம் என்னென்னா, சஜஸ்ட் பண்ணும்போது அந்த 5000 ரூபீஸில் நீங்கள் 1000 ரூபீஸை சஜஸ்ட் பண்ண உங்களுக்கு கொடுத்துடணும் இந்த கம்பெனி. ஸோ இது மூலமாக வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளை அக்வயர் பண்ண முடியும். டாப் நாச் ஆத்தரைஸ் பண்ண எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் இருக்குது. அஃபிலியேட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபிஷியலாக ஜிஎஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணுவீங்க. அந்த ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு லிங்க்ஸ் ஜென்ரேட் ஆகும், உங்களோட அக்கௌண்ட்டோட வந்து கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுக்கு நம்ம வந்து தனியாக போய் ஒரு அந்த மாதிரி ஆப் மூலமாக ஜாயின் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ், அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, நீங்கள் சப்போஸ் யூஎஸ்ஏ ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறீங்கன்னா அப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு வந்து நான் சொல்கிற போகிற ஒரு சில வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்தியன் மார்க்கெட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதுலேயும் நீங்கள் ஒரு சில நான் சொல்கிற வெப்சைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எப்படி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை என்னோடய இயர்லி டைம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் நான் வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை மறுபடியும் ரீஅப்ளையும் பண்ணியிருக்கேன். எப்படி ரீஅப்ளை பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட் என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். ஸோ இதான் என்னோட ஒர்க்ஸாக இருக்கும் போது அந்த வெப்சைட்டுக்கு நம்மளுக்கு டொமைன் ஹோஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். இந்த டொமைன் ஹோஸ்டிங்கில் இப்போ இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பேர்கிட்டலாம் நம்ம வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணலாம். என்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு இந்த கம்பெனிக்கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது மூலமாக அந்த கம்பெனி எனக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டொமைன் ஹோஸ்டிங் நான் ஒருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா அதில் நம்ம கம்பெனியை பொறுத்து ஒரு ஒரு கம்பெனியுமே ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோஸ்ட் கேட்டார் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஹோஸ்டிங் எடுத்துக்கோங்க, இல்லை ப்ளூ ஹோஸ்ட் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கிட்டுமே அஃபிலியேட் ப்ரோக்ராம் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே அவங்க வெப்சைட் அவங்களோட கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது மூலமாக எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரும். ஸோ என்னோட கிளைண்ட்டுக்கிட்ட நான் வந்து சப்போஸ் ஒரு ப்ளூ ஹோஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கு 5000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபீஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக அந்த ஒரு லிங்க் மூலமாக வரும். ஸோ இந்த லிங்க் எப்படி இருந்தாலும் நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு ஒரு டொமைன் ஹோஸ்டிங் தேவைப்படும். ஸோ அதை நம்ம சொல்கிற இடத்துலேருந்து வாங்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில், எப்போ நான் இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணிட்டு இருக்க டைமில். ஸோ அதுக்கப்புறம் நான் யூஎஸ்ஏ கிளைண்ட் வரேன். நான் அப்புறமா அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா digistore24.com அப்படின்ற ஒரு .com இருக்குது. அந்த .com நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபார் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ்க்கு. யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட பேபால் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நம்மகிட்ட பேபால் யூஸ் பண்ணலாம். நானே வந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது பேபால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பேபால் ரொம்ப ரொம்ப ஈஸியான க்ரியேட் பண்ணுறது தான். ஒரு மெயில் ஐடி உங்கள் நம்பர் இருந்தால் போதும், பேபால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய அங்கே இருக்க எல்லாமே ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் தைரியமாக என்ன கேட்டகரி வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். சொல்கிற நான் 3 கேட்டகரி சூஸ் பண்ணலாம். ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து வெல்த்தி. இந்த மூணுமே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ்க்கு. இந்தியன் பீப்புளுக்கு வரும்போது நம்ம வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது இந்த அமேசான் அஃபிலியேட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அமேசான் அஃபிலியேட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாலும், பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறீங்க இல்லாட்டியும் வந்து ஒரு கிச்சன் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த 6% to 7% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வேஸ்ட் ரீச் கிடைக்கல. மேபி உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுற ஐடியாலஜி இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினெட்டாக அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அமேசான் அஃபிலியேட் போய்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஹோஸ்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாவே ஹை ரீச் ஆஃப் உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. ஸோ இதான் அஃபிலியேட் மார்க்கெட். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது தேர்ட் பிளேஸில் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங் யூசிங் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து நிறைய சேனல்ஸ் புதுசு புதுசாக உருவாகிருக்கும். அவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போய்ட்டு அந்த கடையில் இந்த கடையில் இருக்க பொருட்களை பற்றியோ இல்லாட்டி அந்த கடையில் இருக்க ஒரு ஒரு ஃபீச்சரை பற்றியோ பேசி அந்த ப்ராடக்ட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணி அவங்க வந்து இந்த கடையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த கடையில் இருக்க ப்ராடக்ட்ஸும் வாங்கிப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க கடைக்கிட்ட இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டும் வாங்கிப்பாங்க. இது மூலமாக இது ஒரு கடைக்கு மட்டும் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, இதே தான் அவங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ ஒரு ஒரு லொக்கேஷனாக போயிட்டு ஒரு ஒரு ஷாப்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலண்டைஸ் டே கிட்டே வரதுனால வேலண்டைஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்க ஷாப்ஸை போய்ட்டு அவங்க டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம், இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுங்க. ஏன்னா சின்ன சேனல் தான் கொஞ்சம் அமௌண்ட்டு, பெரிய சேனல் தான் பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோஷனல் சேனல்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. யூடியூப்பில் இப்போ ரொம்ப 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 காம்படிஷன் போனாலும் பட் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, இது யூடியூப்பில் போடுவீங்களா அப்படின்னு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட ஏரியாவில் இருக்க ஒரு பக்கத்தில் ஒரு பரோட்டா கடையில் போய்ட்டு போட்டிருக்கும் போது பரோட்டா நல்லா அடிச்சாங்க, சும்மா ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். யூடியூப் அப்பா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது யூடியூபோட
பவர் என்னன்றது, அடுத்தது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிறாங்க, அடுத்தது அவங்க கடைக்கு எவ்வளோ கூட்டம் வரும், எல்லாமே எல்லா ஓனர்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, ரொம்ப வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங் சொல்லிக்கலாம். இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் போக வேண்டியிருக்கும், யூடியூப் இருக்கும்போது ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங் எல்லாமே நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கூட ரீசெண்டாக நான் வந்து நிறைய இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துருந்தேன், நீ என்னவா இல்லாட்டி தமிழா தமிழா தெரியல, ப்ரொமோஷன் பண்ணுறவங்களும் அவங்களோட ஃபேமிலிஸ் இருந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து காலையில் ஏஞ்சலேருந்து சமைக்கிற தேவையான எல்லா பொருட்களும் அந்த ப்ரொமோஷனும் வந்துருது, மீன் வந்துருது, எல்லாமே வந்துருது, மசாலா பக்கெட் வந்துருது, இது எல்லாமே ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங்கில் கிடச்சிது, வித்து காசை கொடுத்து நீங்கள் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. இதில் புரிய வேண்டிய விஷயம்னா இந்த ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங்க்கு மார்க்கெட் இருக்குது, பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டுமே கிளாஷ் ஆகாது, யார் யாருக்கு நிறைய பேர் ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூடியூப்பில், பட் ஆனால் ஸ்லோ பேஸில் தான் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற மெத்தட் தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ண மெத்தட், வித்தின் ஒரு 3 to 4 months என்னால் பர் மந்த்துக்கு ஒரு ஆவரேஜாக 30 to 40K மேலே ஏர்ன் பண்ண முடியுது. பட் இப்போ இப்போ ஆவரேஜாக இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒரு விஷயத்தை நான் பண்ணி கொடுக்குறேன், ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு வந்து 80,000 to 90,000 கிடைக்குது, மோர் தென் 1 lakh ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். இந்த மெத்தடு பேர் தான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை நான் ஏன் ஃபஸ்ட் பிளேஸ் வச்சிருக்கேன்னா அதுக்கு நான் தான் ரீசன். இந்த மெத்தடு யார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒர்க்கிங் பார்ட் டைம் ஒர்க்கிங் பீப்பிளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் வரும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு கொடுக்குறேன். நான் மோர் தென் 3+ இயர்ஸாக இருக்கேன். என்ன விஷயத்தை லேர்ன் பண்ணால் ஒரு ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் தான் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடலை பொறுத்தி. உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியாலஜி கொடுக்க போனால் ஃப்ரீலான்சிங்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு கடையை பார்க்குறீங்க, அந்த கடையில் வந்து ஒரு பேனர் வந்து இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு வந்து லோகோ இல்லாமல் இருக்குது, நீங்கள் வந்து இந்த கடைக்காரர்கிட்ட போய் பேசுகிறீங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு பேனர் லோகோ பண்ணித்தரேன், எனக்கு வந்து காசு கொடுங்க, உங்களுக்கு பேனர் லோகோ வந்து ஃபோட்டோஷாப் கூட வேணாம், கேன்வாவில் பண்ண தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு ரிட்டனாக உங்களுக்கு மணி தராங்க. ஸோ ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்து உங்களுக்கு மணி வாங்குறீங்க, உங்கள் ஸ்கில் வந்து கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற யூஸ் பண்ணி நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது மற்ற மாதிரி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அட் டைமில் எத்தனை கிளைண்ட்ஸ் வேணால் ஒர்க் பண்ண முடியும், எவ்வளோ டீம் வேணால் பில் பண்ண முடியும், யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க, எவ்வளோ வேணால் சார்ஜ் பண்ண முடியும், இந்தியன் கிளைண்ட்ஸ் விட்டு நீங்கள் யூஎஸ் கிளைண்ட்ஸ் போனீங்கன்னா. ஒரு ப்ராப்பரான ஃபங்க்ஷனல் லுக்கிங் ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸை டெவலப் பண்ணுவேன், கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ணுவேன். ஸோ இந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நான் இப்போ ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்தியன் கிளைண்ட்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கேன், யூஎஸ் கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட தான் ஆன்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட நிறைய யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணேன், அதையும் நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், அது எண்ட் ஆஃப் வீடியோ கனெக்ட் பண்ணி விட்றேன். பட் ரீசன் நான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால உங்களால் மணி ஜென்ரேட் பண்ணுறது அதிகமாக முடியும். ஒரு வெப்சைட் நம்மளால் டெவலப் பண்ணுறது மூலமாக என்னால் ஒரு 60,000 to 70,000 பர் வெப்சைட் என்னால் சார்ஜ் பண்ண முடியும் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட. இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட வரும்போது 15,000 to 30,000 வரைக்கும் என்னால் சார்ஜ் பண்ண முடியும். அந்த ஸ்கில் நான் அப்படியே கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கில் எங்கே கற்றுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம வந்து கிளைண்ட்ஸ் எப்படி அக்வயர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ். அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயில்டாக கிளைண்ட்ஸ் அக்வசிஷன் ப்ளஸ் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் இது ரெண்டுமே நான் கம்பைன் பண்ணி மோர் தென் 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேருந்து செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச், ஃபோர்த் பேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டைமில் 5th batch கம்ப்ளீட் ஆகிருக்கலாம். அப்கமிங் பேச்சஸ்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் நான் எப்பயுமே வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரீயான வெப்னார் நடத்துவோம், அதில் உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தருவோம். அப்புறம் டிசைட் பண்ணலாம் இந்த கோர்ஸ் உங்களுக்கானதா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறேன், இது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸுக்காக கிரியேட் பண்ண கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மகிட்ட லேர்ன் பண்ணி ஸ்கில்ல லேர்ன் பண்ணி அப்புறம் எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கோர்ஸ்லேருந்து எடுத்து இப்போ கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க். நீங்கள் நான் எப்படி வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறேன், எப்படி என்னோட ஸ்டூடெண்ட் அக்வயர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன், இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன பிளேலிஸ்ட் மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்ற விஷயத்தினா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.